ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த நிலையில் அவரை மீண்டும் எம்பியாக அங்கீகரிக்கும் விவகாரத்தில் இன்று முடிவு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி சமூகத்தினர் குறித்த அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குஜராத் நீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. அதையடுத்து தகுதி நீக்கத்தை ரத்து செய்து ராகுல் காந்தி மக்களவை உறுப்பினர் பதவியை தொடர நடவடிக்கை எடுக்க கோரி மக்களவை செயலகத்திற்கு காங்கிரஸ் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காங்கிரசின் கடிதத்தையும் மக்களவை செயலகம் இன்று ஆய்வு செய்து முடிவை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதால் ராகுல் இன்றே நாடாளுமன்றம் செல்வாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து ட்வீட் செய்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராகுலை தகுதி நீக்கம் செய்யும் போது காட்டிய வேகத்தை தற்போது மீண்டும் எம்பியாக அங்கீகரிப்பதில் ஏன் காட்டவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். ராகுல் நாடாளுமன்றம் வருவதைக் கண்டு பாஜக அஞ்சுகிறதா என்றும் அவர் கேட்டுள்ளார். இதனிடையே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு மக்களவை சபாநாயகர் நடவடிக்கை மேற்கொள்வார் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஜஸ்டிஸ் பிரிவைல் அங்கேருந்து வந்து ஆர்டர் வாங்கியது கமிஷன் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தாச்சு. ஸ்பீக்கர் ஏஸ் டு டேக் ஆக்ஷன் வித் இன், அவர் எவ்வளோ சீக்கிரம் எடுத்தார். ஒரு கோர்ட்டில் குஜராத் கோர்ட்டு ஆர்டர் போட்ட உடனே இமீடியட்டாக 24 hours அவர் விலக்கி வச்சார். அதே மாதிரி ரீஇன்ஸ்டேட் பண்ணும்போது செய்யணும்ல, அது ஸ்பீக்கர் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டேன், செய்யாமல் இருப்பார்னு நான் நினைக்கல. தன்னுடைய தகுதி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மக்களவை சபாநாயகரிடம் தொலைபேசியில் ராகுல் வலியுறுத்தியதாகவும், ஆனால் அவரை சந்திப்பதற்கு அனுமதி மறுத்த சபாநாயகர் மக்களவை செயலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறியதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் தெரிவித்தார். இதனிடையே ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை ரத்து செய்வதில் கால தாமதப்படுத்தும் மக்களவை சபாநாயகரை கண்டித்து நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.